சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணை கிணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். புதுச்சேரியில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை அவமதிக்கப்பட்டதற்கு விசிகா தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கண்டனம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் அருகே சூரமங்கலம் கிராமத்தில் புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலையை அவமதித்த சாதி வீரர்கள் நான்கு பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், விவசாயத்தையும் தேசத்தையும் பாதுகாக்க பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களைச் சேர்ந்த இளையோர் மழலையர் கடும் குளிரிலும் ஒரு மாதமாக போராடிக் கொண்டிருப்பதாகவும் ஆனால் இங்கே அம்பேத்கர் சிலைகளின் மீது சாணி அடித்துக் கொண்டிருப்பதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் தனியார் வசமுள்ள கோவில்கள் அனைத்தையும் இந்து அறநிலையத்துறையின் கீழ் கொண்டுவர வேண்டும் என்று விசிக பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களில் சுமார் 60 விழுக்காட கோவில்கள் தனியார் வசம் உள்ளதாகவும் அவை அனைத்தையும் இந்து அறநிலையத்துறையின் கீழ் கொண்டுவர வேண்டும், அதற்கான சட்டத்திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தலைவர்களுக்கு சிலை வைக்க 1000 கட்டுப்பாடுகளை விதித்திருக்கும் அரசு நெடுஞ்சாலைகளின் நெடுகிலும் பிரம்மாண்டமான சிலைகளை நிறுவியுள்ள தனியாருக்கு எந்த கட்டுப்பாடும் விதிக்காதிருப்பது ஏன் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை திருமலை வாயில் அடுத்த அண்ணாநகர் மூன்று நகர் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கிறிஸ்துமஸ் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில துணை செயலாளர் திராவிடமணி, விடுதலை ராமன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். ஆவடி தொகுதி துணை செயலாளர் ஷாஜி ஏற்பாட்டில் ஆவடி தொகுதி செயலாளர் ஆதவன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஆவடி நகர துணை செயலாளர் சிறுத்தை செல்வா, தொகுதி துணை செயலாளர் பருத்தி பாபு, வட்ட செயலாளர் டேனியல் ராஜா, ஆட்டோ ஸ்டாண்ட் தலைவர் சிவா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் வடலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் தாமரைச்செல்வன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வடலூர் நகர செயலாளர் கண்ணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் புயல் கனமழை பாதிப்புகளை பார்வையிட கடலூருக்கு வருகை தரும் எழுச்சி தமிழருக்கு வரவேற்பு அளிப்பது குறித்தும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்குவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. மேலும் நிவாரணப் பொருட்கள் சேகரிப்பதற்கான வேலையை துரிதமாக செய்ய வேண்டும், மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தமிழக அரசு உடனடியாக கான்கிரீட் வீடுகளை கட்டித்தர வேண்டும், பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு மரியநாதபுரம் முகாம் பாலகிருஷ்ணபுரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மறைந்த நகர செயலாளர் தோழர் செபஸ்தியான் நினைவேந்த நிகழ்வு மற்றும் ராஜீவ்காந்தி நகர் பகுதி கிளை முகாம் திறப்பு விழா நடைபெற்றது. அப்போது தொழிலர் செபஸ்தியான் நினைவு கொடி மரத்தில் கட்சியின் கொடி ஏற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் மற்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட முன்னாள் செயலாளர் அன்பரசு, இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாவட்ட அமைப்பாளர் இருதயராஜ், செய்தித் தொடர்பாளர் ஸ்வீட் ராஜா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
கரூர் மாவட்டம் மண்மங்கலம் தாலுகா நெடூர் ஊராட்சிக்குட்பட்ட வேடிச்சிப்பாளையம் முதல் கல்லுப்பாளையம் செல்லும் சாலையில் உள்ள மயானத்தை மூன்று தலைமுறைகளாக அப்பகுதி தலித் மக்கள் பயன்படுத்தி வந்தனர். இதற்கான அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி பலமுறை மனு வழங்கியும் நடவடிக்கை மேற்கொள்ளாத கரூர் வட்டார வளர்ச்சித்துறை அலுவலர் மற்றும் நெரூர் கிராம நிர்வாகத்தை கண்டித்து அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமர்ந்து திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ஜெயராமன், மாவட்ட துணை செயலாளர் ராமச்சந்திரன், கரூர் நகர செயலாளர் முரளி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தையில் அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. கரூர் மாவட்டம் மண்மங்கலம் தாலுகா வேடிச்சபாளையம் அம்பேத்கர் நகரில் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாகவே அங்கு ஒடுக்கப்பட்ட மக்கள், ஏழை எளிய மக்கள் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கிறது. அந்த குடும்பத்தில் அவர்கள் வாயறிய பூச்சியாக தொடர்ந்து அவர் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆதிக்க சமுதாயத்திற்கு பயந்து கொண்டே அவர்கள் இதுநாள் வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு தெரிய வருகிறது. எங்களை கட்சி அலுவலர் எங்களை அணுகி கலெக்டர்கிட்ட நேரடியாக நாங்கள் மனு கொடுத்து அதற்கு அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக உத்தரவாதம் எடுத்துக்கொண்டு நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் அவன் மக்களை அழைத்து வந்திருக்கிறோம். கடலூர் மாவட்டம் திருமுட்டம் அடுத்த ஸ்ரீராமன் கிராமத்தில் புயல் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அசைவ உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மாவட்ட வணிகரணி மாரிமுத்து, நகர துணை செயலாளர் ரத்னராஜா, நகர முன்னணி நிர்வாகிகளான லட்சுமணன், ராதாரவி, பூண்டி மகேந்திரன், டாக்டர் அம்பேத்கர், ஓட்டுநர் சங்க தலைவர் அழகராஜா, லட்சுமி நாராயணன், ஸ்ரீராமன், இளவரசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வேளாண் சட்டங்களை எதிர்த்து டெல்லி போராட்டக் களத்தில் உயிர்த்தியாகம் செய்த விவசாயிகளுக்கு மயிலாடுதுறை டிஎல்சி பள்ளியில் திமுக தோழமை கட்சிகள் சார்பில் வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன், மண்டல செயலாளர் வேலு குணவேந்தன், மாநில துணை செயலாளர் ஆக்கூர் செல்வரசு, பாராளுமன்ற தொகுதி செயலாளர் கதிர்விளவன், மாநில துணை செயலாளர் ரியாஸ்கான், மாவட்ட பொருளாளர் அறிவழகன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை அமைப்பாளர் அன்புசெல்வன், முன்னாள் ஒன்றிய அமைப்பாளர் மோகன்குமார், ஆனந்த் பெருவழுதி, செங்குட்டுவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உயிர்த்தியாகம் செய்த விவசாயிகளின் திருவுருவப் படங்களுக்கு வீரவணக்கம் செலுத்தினர். இன்று நாடு முழுவதும் டெல்லியில் நடைபெறுகின்ற 3 மசோதாக்களை வாபஸ் வாங்குகின்ற போராட்டத்தில் இதுநாள் வரை 36 தோழர்கள் மாண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு விடுதலை சிறுத்தையின் செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். இந்த போராட்டத்தை வாபஸ் வாங்குகின்ற வரை ஏஜி தமிழுடைய ஆணைக்கு இணங்க இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்துவதற்காக திட்டமிட்டிருக்கின்றோம். சென்னை சோழிங்கநல்லூர் அடுத்த செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பு பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் 200வது வட்ட செயலாளர் செம்மை சங்கர் தலைமையில் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த குமரன் மற்றும் ஏராளமானோர் மாற்று கட்சியிலிருந்து விலகி தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆளூர் ஷானவாஸ் கலந்து கொண்டு புதிதாக நீந்தவர்களை கட்சி துண்டு அணிவித்து வரவேற்றார். இந்த நிகழ்ச்சியில் காஞ்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் ராஜ்குமார், காஞ்சி மற்றும் விழுப்புரம் மண்டல செயலாளர் விடுதலை செழியன், மாவட்ட துணை செயலாளர் ரியல் ரஜினி, சுழிங்கநல்லூர் தொகுதி செயலாளர் மதிவிளவன், மாவட்ட துணை செயலாளர் புல்லட் சபீர் மற்றும் பரத், நந்தகுமார், ரவிச்சந்திரன், சண்முகவள்ளி, சரஸ்வதி ராஜா, ஸ்டெல்லா, மேரி, குட்டிமா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் இறுதியில் அப்பகுதி மக்களுக்கு அரிசி புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் கொடுவாய் அருகே உள்ள நிழலி கிராமத்தில் கடந்த 2014ஆம் ஆண்டு ஆதி திராவிடர் நலத்துறையின் சார்பில் 400க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு சுமார் 22 ஏக்கர் நிலம் வழங்கப்பட்டது. இந்நிலையில் அரசால் வழங்கப்பட்ட வீட்டுமனை பட்டாவை ஆதி திராவிடர் நலத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் முறைகேடு செய்து 20 லட்சம் ரூபாய் லஞ்சமாக பெற்றுக்கொண்டு மாற்று நபர்களுக்கு வழங்கியதை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலாளர் தமிழ்வேந்தன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் பாவரசு, மாநில துணை பொதுச் செயலாளர் கனியமுதன், மண்டல அமைப்பாளர் வளவன் வாசுதேவன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை துணை செயலாளர் துறை விளவன், வடக்கு மாவட்ட பொருளாளர் ரவிசங்கர், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் ரேவதி, திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் சண்முகம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீட்டுமனை பட்டா முறைகேடுகளில் ஈடுபட்ட அரசு அதிகாரிகள் இடைத்தரகர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரியும் முறைகேடுகளை களைந்து நியாயமான முறையில் தனித்தனி நபர்களுக்கு நியாயமான முறையில் அளந்து வீட்டுமனை பட்டாவை வழங்க வேண்டும் என்று முழக்கங்களை எழுப்பினர்.
ஒடுக்கப்பட்ட மக்கள் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்கள் துப்படுத்தப்பட்ட மக்களுக்கு கடந்த 2014 ஆண்டு அப்போதைய மாவட்ட ஆட்சித்தலைவர் கோவிந்தராஜன் அவர்களால் கிட்டத்தட்ட 22 ஏக்கர் நிலம் கையெழுத்துப்பட்டு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் பட்டா வழங்கப்பட்டது. ஆனால் இதுவரைக்கும் பட்டா கூட பட்டா கையில் இருக்கிறது, ஆனால் அந்த இடத்தை அளந்து கொடுக்கவில்லை. பலமுறை இந்த மக்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுத்து பார்த்தால் அதை தடை ஏற்பட்டிருக்கு. என்ன என்று விசாரித்தால் ஏற்கனவே அந்த இடத்திற்கு வந்து பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது, அந்த பட்டாதாரர்கள் உள்ளே நுழைவிட மாட்டார்கள். ஆகையினாலே இந்த பட்டா அளந்து கொடுக்க முடியாது. மாவட்ட நிர்வாகம் வந்து தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள், அது சட்டப்படியான தப்பு. ஏற்கனவே வழங்கப்பட்ட இடம் வந்து கொடுங்கை பக்கத்தில் நிலவேணி கிராமம். அந்த தொடர்ந்து தலித் மக்களை வஞ்சிக்கும் போக்கை கடைபிடித்து வரும் அதிமுக அரசை கண்டித்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாவட்ட அமைப்பாளர் விடுதலை செழியன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மண்டல செயலாளர் தமிழ் இணையன், கொள்கை பரப்பு செயலாளர் தமிழ்குட்டி, முற்போக்கு மாணவர் கழகத்தின் மாவட்ட அமைப்பாளர் ரகுபரன், திருச்செந்தூர் ஒன்றிய தொண்டரணி அமைப்பாளர் சுந்தர், இளஞ்சிறுத்தைகளின் ஏரல் நகர அமைப்பாளர் அஜித் மற்றும் இளஞ்சிறுத்தைகளின் பொறுப்பாளர்கள் ஆதிமுத்து ராமகிருஷ்ணன், தினேஷ், சுதாகர், ஜோதி, முத்து அரசன், பாலா, முனீஷ், சதீஷ், தினேஷ், சரண்ராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மாநில அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு தொடர்ந்து தலித் மக்களுக்கு அநீதி இழைத்து வருகிறது, ஓரவஞ்சனையாக நடந்து கொள்ளுகிறது. அரசு நிர்வாகங்களில் தொடர்ந்து இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவதில்லை. அமைச்சரவையில் ஆதி திராவிடர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை வழங்குவதில்லை. நாடு முழுவதும் தலித் மக்களுக்கு எதிராக நடைபெறுகிற வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்துவதற்கு இந்த ஆட்சியாளர்கள் முனைப்பு காட்டவில்லை. மதுரை மாவட்டம் பாலமேடு ஜல்லிக்கட்டில் போட்டிக் குழுவான மகாலிங்க சுவாமி மடத்து கமிட்டியில் அனைத்து சமுதாயத்தவர்களும் இணைக்க வேண்டும் என்றும், பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியை தமிழக அரசு நடத்த கோரியும் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அமைப்பு செயலாளர் எல்லாளன், வடக்கு மாவட்ட செயலாளர் அலங்கை செல்வரசு, தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் சரவணன், வழக்கறிஞர் மாதவன், மத்திய அரசு கார்வண்ணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அலங்காநல்லூர் ஒன்றியம் பாலமுனை பேரூராட்சி மதுரை மாவட்டத்தில் பல இடங்கள் ஜல்லிக்கட்டு நடப்பது கூட பாலமேட்டும் நடப்பது வழக்கம். அந்த ஜல்லிக்கட்டு விழாவை ஒரு தரப்பினர் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு மடத்து கமிட்டி என்ற பெயரால் அந்த விழாவை நடத்துகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய மற்ற சமுதாயத்தில் ஒரு சில சமுதாயத்தை அதை அங்கீகரிக்கவில்லை, அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த மடத்து கமிட்டியில் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே ஒரு சிலர் மட்டும் வந்து ஆதிக்கம் பண்ணுவதை தவிர்த்து அரசே நடத்தும்படி விடுதலை சிறுத்தைகள் சார்பாக கோரிக்கை வைத்திருக்கிறோம். அது தொடர்பாக மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்தோம், ஆட்சித்தலைவர் இல்லை, அதனால் டிஆர்ஓவை சந்தித்து மனு கொடுத்துருக்குறோம். எங்கள் கோரிக்கை வந்து நிறைவேறும் முறை விடுதலை சிறுத்தைகள் போராட்டம் அரசு நடத்த கோரி தொடர்ச்சியாக நடைபெறும். அவனியாவரம் ஜல்லிக்கட்டு ஃபஸ்ட்டு நடக்கும். இந்த ஜல்லிக்கட்டுக்கு போனதோடு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருந்த சமுதாயத்தை சேர்க்கணும்னு சொல்லியதுனால தான் பிரச்சனையாகி அரசே வந்து ஜல்லிக்கட்டு நடந்துச்சு. இந்த வட்டம் வந்து அதுக்கான பேச்சுவார்த்தை தொடருமா? அரசுக்கு மனு கொடுத்துருவோம், அரசு எங்களை கூப்பிட்டு பேசி அந்த மடத்து கமிட்டியும் கூப்பிட்டு பேசி அதை ஒற்றுமைப்படுத்தினா அதை ஏற்றுக்கொள்வோம், எங்களுக்கு நீதி கிடைச்சா. வேளாண் சட்டங்களை எதிர்த்து டெல்லி போராட்டக் களத்தில் உயிர்த்தியாகம் செய்த விவசாயிகளுக்கு திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. பின்னர் மழை வெள்ளம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க கோரியும், மத்திய அரசு அறிவித்துள்ள 3 வேளாண் சட்டத்தை திரும்பப் பெற கோரியும், எஸ்சி எஸ்டி மற்றும் ஓபிசி மாணவர்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் திட்டத்தை மீண்டும் வழங்க கோரியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு ஒன்றிய செயலாளர் அச்சுதை உலகநாதன், மாநில அமைப்பு செயலாளர் திருமார்பன், மாவட்ட துணை செயலாளர் கோவி கணேசன்,
மாவட்ட செய்தி தொடர்பாளர் தங்க தமிழ் செல்வன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில துணைத் தலைவர் தமிழ், மாநில துணை செயலாளர் ஆவண மையம் செல்லூர் அரவாண்டன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை ஒன்றிய அமைப்பாளர் திருமார் ராஜேஷ், திருவாரூர் தொகுதி செயலாளர் நிலவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் நிகழ்ந்து வருகின்ற இயற்கை பேரிடர்களுக்கான நிவாரணத்தை மத்திய அரசு வழங்காமல் ஏமாற்றி வருகிறது. கஜா புயல், சென்னை வெள்ளம், அதன் பிறகு ஏற்பட்ட பல்வேறு புயல் இடைபாடுகளுக்கு இதுவரையும் நிவாரணம் வழங்கப்படவில்லை. ஆக ஒட்டுமொத்த தமிழகத்தை புறக்கணிக்கின்ற மத்திய அரசனுடைய அந்த செயலை கண்டித்தும், விவசாயத்தையும் விவசாயிகளையும் பாதிக்கின்ற புதிய வேளாண் சட்டங்களை திரும்ப பெற கோரியும், தாழ்த்தப்பட்ட பழங்குடி பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த உயர்கல்விக்கான அரசு உதவித்தொகையை ரத்து செய்திருக்கின்ற மத்திய அரசினுடைய மனுநீதி போக்கை கண்டித்தும், அதேபோல இன்றைக்கு தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீது தங்களுடைய அரசியல் தோல்வியை, அரசினுடைய நிர்வாக திறமையின்மையை மறைப்பதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீது அவதூறு பரப்பி வருகின்ற குறிப்பாக அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் அனைத்து சமூக மக்களுக்கான நம்பிக்கை நட்சத்திரமாக இன்றைக்கு மாறியிருக்கின்ற அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் மீது தொடர்ச்சியாக அவதூறு பரப்பி வருகின்ற சனாதார கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி பேரூராட்சிக்குட்பட்ட ஜெய நகர், முகமதியா நகர், ஜெய் வி நகர், சாதாத் நகர், ஒலிசா நகர், கூலப்பா அவென்யூ பகுதிகளில் அடிப்படை வசதிகளை செய்து தர தாமதப்படுத்தும் பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பள்ளப்பட்டி பேரூராட்சி அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி செயலாளர் ஆலிம் ரிபாயுதீன் ஹசைனி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பள்ளப்பட்டி நகர செயலாளர் ஜே கே ஜே காஜா நிலவன், கண்மணி ராமச்சந்திரன், பிரகாஷ் சண்முகம், துங்கன் அபாஸ், ஷரீப் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டத்தில் செயல்பட இருக்கும் அரசின் அம்மா மினி கிளினிக்குகளில் கொரோனா பேரிடர் காலத்தில் பணி செய்த செவிலியர்களை பணியமர்த்த கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் நாகரத்னம் தலைமையில் தேனி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. தமிழக அரசு மின்சார வாரியத்தை தனியார் மயமாக்கக்கூடாது, அவுட்சோர்சிங் முறையை ரத்து செய்ய வேண்டும், மின்சார வாரியத்தில் காலியாக உள்ள 30,000 காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், ஒப்பந்த பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை அண்ணா சாலையில் உள்ள தமிழ்நாடு மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்தி தொடர்பாளர் பகலவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு மின்வாரியத்தை தனியார் மயமாக்குவதை கண்டித்து இன்றைக்கு தமிழகம் தழுவிய அளவில் எல்லா மின்வாரிய அலுவலகங்களிலும் உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. ஏறத்தாழ 30,000 பேரை அவுட்சோர்சிங் என்கிற அடிப்படையில் தனியார் முதலாளிகளிடமிருந்து வேலையாட்களை இங்கே இறக்குமதி செய்து வேலைக்கு நியமனம் செய்ய இருக்கிறார்கள். அதுவும் வட இந்தியாவிலிருந்து வட இந்தியாவை சார்ந்த இளைஞர்களை தமிழ்நாடு மின்வாரியத்திற்கு நியமனம் செய்வதற்கு இருக்கிறார்கள். அதை கண்டித்து மின்வாரியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிற்சங்கங்கள் கூட்டமைப்பின் சார்பில் இன்றைக்கு நாடு தழுவிய அளவில் இந்த உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். நன்றி. என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை